அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய நோட்டு வந்து தேவைப்படும்ல. அது மாதிரி அமெரிக்காவில் அந்த 1980s அந்த சமயத்தில் அவங்க சென்சஸ் எடுத்திருக்காங்க யுனைடெட் ஸ்டேட்ஸில். சென்சஸ் எடுக்கும் போது எல்லாரோட ரெக்கார்டையும் வந்து அவங்களால சேவ் பண்ணவே முடியல. அந்த இதை வந்து கிளியர் பண்ணணும், அந்த சென்சஸ் எடுக்கிறதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொண்டு வந்தாங்க. மனோஜ் ஓகே தெரியுதா? கிளியரா? போயிடலாம். லோ லெவல் லாங்குவேஜ், இன்னொன்று வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். லோ லெவல் லாங்குவேஜ்னா ஒன்று வந்து மிஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. மிஷின் லாங்குவேஜ் வந்து இந்த 0 and 1 சொல்லுவாங்க, பைனரி லாங்குவேஜ். ஸோ அதுதான் வந்து மிஷின் லாங்குவேஜ்னு. இப்போ எப்படின்னா மிஷினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் வந்து 0 and 1, அதோட ப்ரோக்ராமிங்ஸ் எல்லாமே வந்து 0 1 0 1 0 1 அப்படி தான் இருக்கும். ஆனால் நமக்கு அது புரியாது, நமக்கு 0 1 0 1 சொன்னால் அது என்ன நமக்கு தெரியாது. ஆனால் மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து மிஷின் லாங்குவேஜ். ஸோ நமக்கு புரியாது, மிஷினுக்கு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். அடுத்து வந்து அசம்பிளி லாங்குவேஜ். தமிழ் அசம்பிளி லாங்குவேஜ் என்ன தெரியுமா? நான் பார்த்து எனக்கு புரியல. டேய் அசம்பிளி லாங்குவேஜ் எனக்கும் தெரியாது, நான் நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு. சரி விடு, எனக்கு பார்த்தேன் பட் எனக்கு புரியல. அசம்பிளி லாங்குவேஜ்னா மெஷின் லாங்குவேஜோட இன்னொன்னு ஒரு போர்ட்டபிள் மாதிரி சொன்னாங்க. பிஃபோர் தி கோபால் நினைக்கிறேன். சம்திங் எல்ஸ். ஓ மெஷின் லாங்குவேஜ் இது ஃபுல்ல லோ லாங்குவேஜ். இது வந்து ரொம்ப லோவான இது லெவலா இருக்கும். இந்த பக்கம் ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜில் வந்து எல்லா லாங்குவேஜஸுமே வரும். சி, சி ப்ளஸ் ப்ளஸ், சியும் உட்பட எல்லா லாங்குவேஜுமே வரும். பைத்தான், ஹச்டிஎம்எல், எல்லா லாங்குவேஜுமே வந்து ஹை லெவல் லாங்குவேஜுக்குள்ளே வரும். ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் என்னென்னா, சியில் சி இருக்குல்ல, ஹை லெவல் லாங்குவேஜ்லேயே ரொம்ப லோ லெவல் லாங்குவேஜ் தான் சி. நான் சொல்கிறது புரியுதா? ஹை லெவல்லே வந்து ஹை லெவலில் ஒரு லிஸ்ட் எடுக்கிறீங்க, 1 2 3 அப்படின்னா நம்பர் ஒன் இடத்துல ஹை லெவல்லே இருக்கலே ஒரு டாப் மோஸ்ட், பேஸ் டாப் மோஸ்ட் கிடையாது, ரொம்ப லோயஸ்ட். அதான்டா பேஸ் ஸ்ட்ரக்சரே சி என்று சொல்றாரு. ஆ அத தான் சொல்றேன். ஹை லெவல்லே ரொம்ப லோ லெவல் லாங்குவேஜ் தான் வந்து சி. ரொம்ப பழைய லாங்குவேஜ். அண்ட் சி ல இருந்தா நிறைய லாங்குவேजेस வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, நிறைய லாங்குவேஜ் வந்திருக்கு அப்படினு சொல்லலாம். அண்ட் சி வந்து ஒரு பவர்ஃபுல் லாங்குவேஜ் கூட சொல்லலாம். அதான் சொன்னால போர்ட்டபிள், எல்லாத்துலயுமே நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படினு சொல்லிட்டு. சோ அதுல வந்து OSலாம் வந்து டெவலப் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான லாங்குவேஜ் தான் சி. விண்டோஸ் OS கர்னல்னு சொல்லிட்டு ஒரு OS இருக்கு. அந்த OSலாம் வந்து சி ல தான் டெவலப் பண்ணிருக்காங்க. லினக்ஸ், யூனிக்ஸ் இந்த மாதிரி OSலாம். சியோட வந்து ஒரு பெனிஃபிட் என்ன, மற்ற லாங்குவேஜ் கவர் பண்ணும்போது சியோட ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சி வந்து சியில் நம்ம கோடிங் போட்டோம்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக மிஷின் ஹார்ட்வேர்லேயே போய் அது வந்து வேலை செய்யும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன கேட்குறோமோ அது கரெக்டாக, எந்த ஒரு நெளிவு எதுவும் இல்லாமல் கரெக்டாக அந்த இதிலே போயிட்டு வேலை செய்கிறது மாதிரி. அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கோடிங். ஜஸ்ட் ஒரு பக்கத்துக்குள்ளே முடிகிற மாதிரியான கோடிங்ஸ் தான் இருக்கும். அதே நேரத்தில் வந்து ரொம்ப பெரிய ஆக்சஸ் பண்ணுறது மாதிரியான ஒரு பாசிபிலிட்டிஸ் அதில் இருக்கும். ஸோ அதுதான் சி அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் புரிஞ்சதா? அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்பயுமே. அண்டு சி வந்து ஏர்லி 1972, அதாவது 1972 வந்து ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட்டு டென்னிஸ் எம் ரிச்சிங்கிறவரால் வந்து பெல் லபாரட்டரிஸ் அங்கே தான் கண்டுபிடிக்கப்படும். பெல் லபாரட்டரிஸ் வந்து ஆப்ரஹம் சம்திங் எல்ஸ் யாரோ ஒருத்தர் வந்து இது பண்ணது. ரொம்ப பழைய லபாரட்டரி அது, பெல் லபாரட்டரிஸ்ங்கிறது. ஸோ அங்கே தான் வந்து டென்னிஸ் எம் ரிச்சிங்கிறது தான் வந்து இதை ப்ரோக்ராமை டெவலப் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் 1989 தான் வந்து இது வந்து அஃபிஷியலாக அந்த லாங்குவேஜ் வந்து எல்லாத்துக்கும் யூஸ், வேர்ல்டு வைட் யூஸ் பண்ணுறது மாதிரி ஆன்சி மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ இதோட யூசஸ் என்ன, இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ட்ரைவ்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ், நீங்கள் நிறையா சாஃப்ட்வேர்ஸ் வந்து சியில் வந்து க்ரியேட் பண்ணலாம்.
அண்ட் கூகுள்லாம் பார்த்தீங்கன்னா சீல தான் போட்டிருக்காங்க. கூகுள் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதில் நிறைய லாங்குவேஜஸ் போட்டு மொத்தம் அதாவது கம்பைன் ஆஃப் லாங்குவேஜஸ் வச்சு தான் அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஏதாவது கிரியேட் பண்ணுவாங்க. அதில் ஒரு மெயினான லாங்குவேஜ் வந்து சி. கூகுள் அந்த மை எஸ்குவல்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது எஸ்குவல் தெரிவி பண்ணுறதுக்கு, ஸோ அதெல்லாம் வந்து சீல தான் போட்டிருக்காங்க. நிறைய கேமிங்ஸ் சி கிராஃபிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும், ஸோ அதில் நிறைய கேம்லாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. பழைய கேம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீல தான் போட்டிருப்பாங்க. நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இது ஃபுல்லாக வந்து சீல வந்து யூஸ் பண்ணுற சி யூஸ் பண்ணி செய்கிற விஷயங்கள். ஸோ அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ சி இஸ் எ பில்டிங் பிளாக் ஃபார் மெனி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு வந்து சி தான் வந்து ஒரு பில்டிங் பிளாக்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இப்போ இந்த சிலேருந்து தான் சி ப்ளஸ் ப்ளஸ் என்ன கான்செப்ட் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் இல்லை அப்டேட் ஆகும். நிறைய கான்செப்ட்ஸு சிலேருந்து தான் நிறையா லாங்குவேஜஸ் வந்து அப்படியே டெவலப் ஆகி வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து ப்ரோக்ராம்ஸ் ரிட்டன் சி ஆர் ஹைலி போர்ட்டபிள். நான் சொன்னது மாதிரி தான், ஸோ இதை நீங்கள் ரொம்ப லோ கான்ஃபிகரேஷனான ஒரு டிவைஸில் நீங்கள் பயன்படுத்தலாம், இல்லை ரொம்ப ஹை கான்ஃபிகரேஷனான டிவைஸில் பயன்படுத்தலாம். சி எல்லாத்துலேயுமே போர்ட்டபிள்ங்கிறது மாதிரி. ஸோ சி ப்ரோக்ராம்ஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் சி லைப்ரரி ஃபங்க்ஷன். இட் ஆல்சோ ஈஸி டு ஆட் ஃபங்க்ஷன் டு சி லைப்ரரி. சி லைப்ரரினா ஒன்றும் இல்லை, அந்த பிரிண்டப் நீங்கள் சி ப்ரோக்ராம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து பிரிண்டப், ஸ்கேன்அப் இந்த மாதிரி நிறையா வந்து டேக்லைன்ஸ் கொடுப்போம். அதில் பிரிண்டப்னால் அதை வந்து பிரிண்ட் பண்ணுவோம், ஸ்கேன்அப்னால் நம்ம கொடுக்குற வேல்யூஸ் வந்து ஸ்கேன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். இது மாதிரி ஒயில் இஃப் ஒயில் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அது ஃபுல்லாக சி லைப்ரரிஸில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் சி லைப்ரரிஸ் ஃபங்க்ஷன் தான் சி ப்ரோக்ராம்ஸு. ஸோ இதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதான் சி லைப்ரரி. இது மாடுலர் ஸ்ட்ரக்சர் மேக்ஸ் கோட் டீபக்கிங். இது வந்து இதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா கோடை வந்து செக் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, டெஸ்டிங் பண்ணுறது, அது வேலை செய்யுதா அப்படின்னு டெஸ்டிங் பண்ணுறது எல்லாமே ஈஸியான ஒரு ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். ஸோ அந்த டர்போ சிங்கிற சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், அதாலே நமக்கு தெரியும். நான் வெறும் கரெக்டா நடத்துறேன் நினைக்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன். சோ இதுதான் அட்வான்டேஜ். ஏய் தமிழ், டர்போசிக்கு பதிலா ஒரு ஆல்டர்னேட்டிவ் சாப்ட்வேர் ஒன்னு சொல்றேன் இல்ல, எங்கடா டர்போசிக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவ் சாப்ட்வேரா? ஓ அது நரிக்கு பாடி தி ஜாவாக்கு நெட் கேப் என்னமோ சொல்றானே. ஏய் எனக்கு தெரிஞ்சு வந்து இன்டர்நெட்ல போயிடு கம்பைலரும் போட்டினால வரும்ல, அதுலயே பெஸ்டா தான் இருக்கும். இல்ல இல்ல அது வந்து டாஸ்ல ரன் ஆகும், அதனால கார்பேஜ் வேலி எல்லாம் வராது. ஏதோ ஒன்று சவுண்ட் வருது. ஆல்டர்னேட்டிவ் ஃபார் டேவ் பிளஸ் பிளஸ் ஏதாவது இருக்கான். டேவ் பிளஸ் பிளஸ் ஓ இதெல்லாம் வந்து ஓ ஓகே ஆல்டர்னேட்டிவ் ஃபார் அந்த டர்போ சி பிளஸ் பிளஸ்க்கு. ஓகே இல்ல இல்ல நான் வந்து ப்ரோக்ராம் எழுதிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு அண்ணன் வந்து சொன்னாங்க, அவங்க வந்து சி ப்ளஸ் டர்போ சி ப்ளஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் டெவ்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும், அதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ப்ரோக்ராமர் சொன்னாங்க. இல்லைடா நான் கேட்குறேன்னா இது டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ்ல விட எந்த இன்டர்ஃபேஸில் பெஸ்ட்டா இல்லை எப்படி எந்த மாதிரி சொல்கிறோம்? ஆமாம் ஆமாம் இன்டர்ஃபேஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்ல. டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ்ல ப்ளூ கலர் ஸ்க்ரீன் இருக்கும், உனக்கு பிரெட்டியரில் அந்த கலர் மட்டும்தான் மாறும், என் ப்ரீ டிஃபைன்னா ஒயிட்ல இருக்கும், நம்ம யூசர் டிஃபைன்னா க்ரீன். ஆமாடா கண்ணுடா இதுக்காண்டி பிரைட்னஸாக குறைச்சி வச்சு. இல்லை பழைய காலத்துக்கு அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது. இல்ல சமயம் ஒருத்தவங்க வந்து இங்க வந்து மைக்ரோசிப்ல வந்து ஒர்க் பண்றாங்க அவங்க. சரியா அவங்க வந்து மைக்ரோசிப்ல இருந்து வந்து செமினார் எடுத்தாங்க அந்த ஒரு அண்ணன். சார் அவனுக்கு அவங்கதான் சீனியர் இன்ஜினியர் அங்க மைக்ரோசிப்ல. அவங்க ப்ரோக்ராமிங் வந்து இன்டர்ஃபேஸ் அவங்க ரன் பண்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் காட்டினாங்க, ஒரு ஒயிட் கலர் பேஜ் தான் இருக்கும் அதுல. தெரியல அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதில் வந்து இப்போ நம்ம லைப்ரரி ப்ரீ டிஃபைண்டாக யூஸ் பண்ணுறோம், டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ்லனா சில லைப்ரரி மட்டும்தான் இருக்கும். சரி என்ன அந்த மாதிரி லைப்ரரிஸ் மட்டும் யூஸ் இதாக இருக்கும். ஆனால் அவங்க ஒரு கம்பெனிக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணும் போது அவங்களுக்கு தனியாக லைப்ரரி தேவையில்லை, அவங்க தனியாக வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணணும்னா அவங்களே ஒரு லைப்ரரியில் சோர்ஸ் கோட் எடுத்து இவங்க ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ரன் பண்ணிக்கலாம் இல்ல சும்மா ஜெனரலா கான்செப்ட் புரியுது, அது எப்படி டெக்னிக்கல் இம்ப்ளிமென்ட் பண்றாருன்னு யாருக்காவது அவர் சொல்லல, அவர் யாராவது வேலை பாக்குறத வந்து வெளில சொல்லுவாங்களா? அதான் மோனமா கம்பெனி சீக்ரெட் மேன், நம்மளும் பேசாம வேலைக்கு சேர்ந்து சீக்ரெட் தெரிஞ்சுக்கலாம், தொழில் ரகசியம். ஏய் அவர் ஏசி ஸ்கூலா படிச்சாரு, நான் அவர் அவர் பேச ஆரம்பிக்கும் போது கவனிக்கவே இல்ல, அவர் எப்ப ஏசி ஸ்கூல்னு சொன்னாரோ அப்பதான் எந்திரிச்சு பார்த்தேன் அவரை.
அண்டாலே போய் மைக்ரோ சிப்ல சீனியர் இன்ஜினியரா இருக்காரு. எல்சிஎம்ஆ இருக்கேன்னு தமிழ். அப்புறமா நோட் எடுத்துட்டு முன்னாடி போய் உட்காந்துருந்தேன். இங்கயா அதுதானே எனக்கு எப்படி சொல்றது, இப்போ வந்து ஒரு ப்ராசஸர் ஒர்க் ஆகணும், மதர் போர்டு வந்து இப்படி தான் ஒர்க் ஆகணும்னு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். பயாஸ் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக அசம்பிளி லாங்குவேஜில் தான் நடக்கும். அதெல்லாம் வந்து அவங்களே மேனுஃபேக்சரர் கம்பெனி ஆகிடுவாங்க. சரி இப்போ இப்போ வந்து அசம்பிளி லாங்குவேஜில் ஒரு பயாஸ் லெவல்ஸ், பயாஸ் லெவலில் இருக்கிற ஒரு கோர் ஃபார்ம்வேர் லாங்குவேஜ். இப்போ ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரோக்ராம், ஒரு ஒரு எரர்லெஸ் ப்ரோக்ராம், எரர்லெஸ் ப்ரோக்ராம் யாராலையும் கிரியேட் பண்ண முடியாது. எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும்னா மெஷின் லாங்குவேஜை படித்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதணும், சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும்னா அப்படி தான், அப்போ தான் ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரோக்ராம் கிடைக்கும். இப்போ நம்ம எழுதுகிறோம்ல, நம்ம வந்து சம்மா டிஜிட்டல் எழுதுறோம்னு வச்சுக்கோ, நமக்கு தெரியும் ஏ ஈக்குவல்ட்டு அஞ்சு, பி ஈக்குவல்ட்டு ஏழு அப்படின்னு நம்ம செட் பண்ணியிருப்போமே தவிர, அந்த அஞ்சு எங்கே போய் உட்காருது, அந்த ரெண்டு எங்கே போய் உட்காருது, இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சா யார் கொண்டு வந்து ஆன்சரை கொடுக்குறாங்கலாம் தெரியாது. அது அது உண்மைதான். நம்ம நம்ம வந்து வெளியில தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்டீரியர் தான் என்ன ப்ராசஸ் நடக்கும் தெரியல, அவ்வளோதான். இப்போ இல்லைடா ஆ டே அசம்பிளி லாங்குவேஜ் கேட்டது எங்கடா படிக்கணும்னு சொன்னார் அவர். ஆ அது உண்மைதான் பேசிக்கா. நானுமே அந்த அப்போ தான் அதை கற்றுக்கிட்டு இருக்கேன், என்ன நடக்குது போயில ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குது அப்படின்னு. சரி உனே, அப்ப அசெம்பிளி லாங்குவேஜ்ன்றது பேசிக்கா யாருக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்கா? அது தெரியும், புரிய மாட்டேங்குது எனக்கு. தெரிஞ்ச அசெம்பிளி லாங்குவேஜ்ன்றது அசெம்பிளர் யூஸ் பண்ணி இடையிலுக்கு கம்பைலர் சிஸ்டம்னு தோணுது. அதெல்லாம் கிடையாது. இல்ல இல்ல அசெம்பிளி, ஏய் இரு கம்பைலர் தான சொன்னா. ஆமா ஹார்ட்வேர் மானிபுலேஷன் அப்படி தான் புரியும். இல்ல ஹார்ட்வேர் மானிபுலேஷன் தான் புரியும். அசெம்பிளி லாங்குவேஜ் லோ லெவல், இங்க பாரு அசெம்பிளி லாங்குவேஜ் லோ லெவல் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் டிசைன் ஃபார் ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் ப்ராசஸர், இட் மே பீ ப்ரொடியூஸ்ட் பை கம்பைலிங் source code from high level language. High level language ஏய் லாஜிக் கேட்றா, இல்ல லாஜிக் கேட்டோட பயாஸ் லெவல் ப்ரோகிராம் அத எல்லாமே இல்ல. மேனிபுலேஷன்னா என்னன்னு தெரியதா? மேனிபுலேஷன்னா அப்டேட் டெலீட் இன்செர்ட் அதான் மேனிபுலேஷன். ஆமா என்ன அதான் ஹார்ட் பண்றது. ஓ சரி ஓகே. ப்ராசஸர் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் குழம்பிட்டோம் நல்லா தெரியுது. விடு விடு, நாளைக்கு நல்லா பார்த்துட்டு இது பண்ணலாம். போட்டாலும் அசெம்பிளி லாங்குவேஜ்னா ஹார்ட்வேர் ஒர்க் பண்ற ரோபோட்டிக்ஸ்ல அசெம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. சரி வேற இருக்கா டவுட்ஸ் நவநீத் உனக்கு? நான் டிசன்வெட்ஜ் முடிச்சறோம். இல்லடா நான் அசெம்பிளி லாங்குவேஜ்ன்றது எனக்கு எனக்கு தெரிஞ்ச என்ன 90-85% இல்ல 75% தான் எனக்கு தெரிஞ்சது. அது கம்பைலர் தான் ஃபுல்லா. நான் புரிய மாட்டேங்குது ஃபுல்லா. அது கம்பைலர் தானா? கம்பைலர் தான் எனக்கு ஃபுல்லா. அரே ஹை லெவல்ல கம்பைல் பண்றது தான் அசெம்பிளி லாங்குவேஜ். ஆனா அது எனக்கு புரிய மாட்டேங்குது. தமிழ்ல நச்சன் ஒரு ஈஸியா ஒரு ஒரு ஒன் வார்ட்ல ஒன் லைன்ல சொல்ற மாதிரி சொல்லுவோம். அசெம்பிளி லாங்குவேஜ்னா இதுதான். என்னடா புரிய போகுது வரேன் அவங்க என்ன சொல்றாங்க. நான் ஒக்னிஸ் தமிழ்ல எப்படி புரிய
எதுலடா அந்த டேப் தான் நீ இப்ப இமேஜ் செஞ்சிட்டு இருக்கல ஆமா அதல தான் இருக்கீ நீ இப்படி டிஃபைன் அசெம்பிளி லாங்குவேஜ் னு போறா சும்மா क्वेश्चन மாதிரியே போறா வெறும் டிஃபைன் அசெம்பிளி லாங்குவேஜ் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் சொல்றது உள்ள விடா விக்கிபீடியா போ விக்கிபீடியா கூட ஏதாவது புரியுற மாதிரி ஒரு நாலு நாலு சென்டென்ஸ் போடுவோம் சமயனுக்கு தான் இன்டர்நெட் இந்தியாவின் பாசஸ் இன்டர்நெட் இருக்கு நல்லா வேமா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் புரோகிராமிங் அசெம்பிளி லாங்குவேஜ் ஆஃப்டர் என்னடா இது என்னமோ போட்டுருக்காங்க இஸ் எனி லோ லெவல் லாங்குவேஜ் விச் தேர் ஆர் ஸ்ட்ராங் கம்பனஸ் பிட்வீன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சர் மிஷின் கோடு பிகாஸ் அசம்பிளி லெஸ்மெண்ட்ஸ் அந்த மெஷின் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எவ்ரி அசம்பிளி லாங்குவேஜ் இஸ் டிசைன் ஃபார் எக்ஸாக்ட்லி ஒன் ஸ்பெசிஃபிக் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அசம்பிளி லாங்குவேஜ் மே கால் என்னமோ போட்டிருக்காங்க ஒன்றும் முடியல இது மெஷின் கோடுக்கும் இதுக்கு இருக்கு பாலண்டா அவ்வளவுதான்டா அதுதான் சொல்றேன் அதாவது ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து கம்பைல் பண்ணி இது பண்றது அதான் அசம்பிளி லாங்குவேஜ் முன்னாடி கிடையாது வந்த பிறகு இதான் டிசன்வடேஜ் ஆக்சுவலி சில இருந்தா சி பிளஸ் பிளஸ் வந்துச்சு இதுக்கு அதுக்கு இருக்க டிஃபரன்ஸ் வந்து அதில் ஊப்ஸ் கான்செப்ட் இருக்கும் இதுக்கு இருக்காது ஸோ அதுதான் இதோட பெரிய டிசன்வடேஜ் சி வந்து ஊப்ஸ் கான்செப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணாது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணாது ஸோ சி பிளஸ் பிளஸ் அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜஸில் வந்து சி பிளஸ் பிளஸ் இந்த மாதிரி லாங்குவேஜஸில் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம் இருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணி இது பண்ணுற மாதிரி ஸோ ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஸோ இதில் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம் கான்செப்டே கிடையாது ஸோ ரெண்டாவது பாயிண்ட் தேர் இஸ் நோ கான்செப்ட் ஃபார் நேம் ஸ்பேஸ் இன் சி நேம் ஸ்பேஸ்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அந்த ஆப்ஜெக்ட் நம்ம வந்து நேம் வைக்கிறோம் அதாவது இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஒரு மூணு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு பேர் வைக்கிறோம் ஸோ அப்போ தான் நம்மளால் டிஃப்ரென்ஷியட் பண்ண முடியும் ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல ஊப்ஸ் கான்செப்டே இல்லைங்கிற பட்சத்தில் வந்து நேம் ஸ்பேஸ் கான்செப்ட்டும் வர வாய்ப்பே கிடையாது ஸோ அடுத்து வந்து சி டஸ் நாட் ப்ரொவைட் பைண்டிங் ஆஃப் வேப்பிங் அப் டேட்டா இன்ட்டு சிங்கிள் யூனிட் ஒரு பேக் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்கூல் பேக் எடுத்துக்கோங்க அதில் நிறையா புக்ஸ் அண்ட்டு ஜாமெட்ரி பாக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பேக்கில் வச்சு ஒரு ரேப் பண்ணிடுவீங்க திட்டத்திட்ட ஜிப் மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வந்து இந்த சீல வந்து இது பண்ண முடியாது நிறைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய டேட்டாஸை வந்து ஒரு சிங்கிள் யூனிட்டாக வந்து நம்மளால் கண்டு மொத்தமாக வேப் பண்ணி வைக்க முடியாது சீல ஸோ அடுத்து வந்து சீல வந்து கன்ஸ்ட்ரக்டரும் கிடையாது ரிஸ்ட்ரக்டரும் கிடையாது இந்த ரெண்டு கான்செப்ட் அதாவது கன்ஸ்ட்ரக்டர்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணுறது பேர் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்ட்ராய் அதே ஆப்ஜெக்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணுறது பேர் டிஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க ஸோ ஊப்ஸ் கான்செப்டே கிடையாதுங்கிற பட்சத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் கான்செப்ட்டும் கிடையாது ஸோ இதோட முடிச்சுக்கலாம் ஸோ அடுத்த கிளாஸில் வந்து மேற்கொண்டு இதெல்லாம் பார்க்கலாம் ஓகே பாய்